ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் இந்த சிறுபான்மை அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு வார்த்தையில் மட்டும்தான் முழுக்க முழுக்க அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த நிலைமைகள் இப்போ தலைகீழாக மாறி இன்றைக்கி சிறுபான்மை அணியில் வந்து பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் இதில் சேர மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்து ரொம்ப காலமாக இருந்தது. இப்போ வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்குது. நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய பாதிரியார்கள், பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியர்கள், அதுபோக நிறைய முஸ்லீம் பெருமக்கள், ஜமாத்து தலைவர்கள், ஜமாத்தில் இருக்க நடத்தக்கூடியவர்கள்னு சொல்லி நிறைய பேர் சிறுபான்மையை நோக்கி இப்போ வந்துட்டுருக்குறாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கிறது மாநிலத்திலேருந்து வரும். நிறைய ஒரு தவறான பரப்புரை வந்து செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு உண்மையாலுமே மிகவும் எதிரான ஒரு கட்சி, முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சிங்கிறது திமுக தான். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஒரு முட்டாள்கள் மாதிரி நினச்சி ஒரு முஸ்லீமுடைய ஒரு இப்தார் விருந்தில் போய் கலந்துக்கிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு ஒரு கஞ்சி குடிச்சிட்டா ஒரு முஸ்லீம் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், ஒரு கிறிஸ்தவர்களை ஒரு பாஸ்டர் பிஷப்பை போய் ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டா கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு மாயையே. ஏன்னா அத்தனை மீடியாக்களும், ஊடக மீடியாக்களும், எஃப்எம்மும், சேட்டலைட் சேனல் அவர்களுடைய கையில் இருக்கனால இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாங்க. திராவிட மாயைன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவார். விபத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் ஜாஃபர் ஷெரீஃப்னு ஒன்று இளைஞர், அவர் வந்து விமான ஓட்டி, அவர் வந்து இந்த பைலட் ட்ரெயினிங் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து கொடுக்குறாரு, நிறைய தொடர்ந்து ட்ரெயினிங் கொடுக்குறாரு. அக்னி பாத்து திட்டத்தை வந்து ஒரு பெரிய அகாடமி மாதிரி நடத்தி நிறைய இராணுவத்தில் சேரணும்னு நினைக்கிற இளைஞர்கள், வேலைவாய்ப்பு வேணுங்கிறவங்க, ஏன்னா 4 வருஷம் இராணுவத்தில் நம்ம இளைஞனை சேர்த்து விட்டால் வெளியே போகும்போது 11.5 லட்சம் கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுபோக இராணுவ பயிற்சி, ஒரு கட்டுமஸ்தான உடலோடு ஒழுக்கத்தோடு வரக்கூடிய அக்னி பாத் திட்டத்தை இவர் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ சமீபமாக ஒரு மாதத்துக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிட்டா ஜாஃபர் ஷெரீஃப்ன்ற ஒரு முஸ்லீம் இளைஞர் ரொம்ப ஒரு வித்தியாசமாக அணுகி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முஸ்லீம்களுக்கு இணக்கமான ஒரு கட்சின்னு சொல்லி சமூக வலைதளங்களை சொல்லிட்டு இருந்தார். காலையில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தொழுகிறக்காக மசூதிக்கு போயிருக்காரு. ஒரு 60 பேர் அவரை சூழ்ந்துட்டு ரொம்ப அடிச்சுட்டு அவர் அன்கான்சியஸாக, அவரே நல்லா வாட்டசாட்டமாக 6 அடிக்கு ஆஜானுபகமாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் அத்தனை பேர் சுத்தி அடித்து அவர் அன்கான்சியஸாக அவரை தூக்கிட்டு போய் உடனே அங்கே வடமலையான் ஹாஸ்பிட்டல் மதுரையில் அங்கே ஐசியு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கை சுத்தமாக தூக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக இப்போ தான் லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. நான் என்னென்னா ஒரு தொழுகிற உரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு முக்கியமான உரிமை. முஸ்லீம் பெருமக்கள் ஏன் இப்படி ஒரு தவறாக எல்லாவற்றையும் செய்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் ஒரு 10 பேர் செய்கிறீங்க, ஆனக்கான 1000கணக்கான முஸ்லீம்கள் இதில் சம்மந்தம் இல்லாமல் சமாதானம் நிலவி ஒரு பொறுமையோடு பாரதிய ஜனதா கட்சி மிகவும் நேசித்து இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஆனால் நீங்கள் 10 பேர் செய்கிறனால எல்லாருமே முஸ்லீம் தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதி, இது நமக்கு தேவையே கிடையாது. இத்தனை ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய இளைஞனே, அதுவும் வந்து தொழுகிற இடத்துல, அது தொழுகிற இடமா நம்ம வந்து வன்முறை செய்யக்கூடிய இடமா, அந்த இடத்துல அந்த இளைஞனை அந்த அளவுக்கு குற்றுயிரம் குலையிறமா அடிச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை நாங்கள் முறையாக எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ண போகிறோம். இதை மாநில சிறுபான்மை அணியும் நிச்சயமாக சும்மா பார்த்து கொண்டு இருக்கவே இருக்காது. இதை நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களிடம், பொதுச் செயலாளர் கேசவ விநாயகரிடம் கொடுத்துருக்குறோம். ஸோ அவர் உடனடியாக இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்களுடைய டீம் வந்து மதுரைக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அவரை பார்க்குறக்கு. ஸோ இந்த போக்கை நிச்சயமாக முஸ்லீம்கள் வந்து மாற்றிக்கொள்ளணும். தொழுகிற உரிமையும், தான் எந்த கட்சியில் இருக்க வேண்டும், எந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற உரிமை ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.